ஆன்மீகத்தை முழுசுமா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் விளக்குங்களே. ஆன்மீகன்றது அணுக்கு மேலே ரொம்ப சிறுசான ஒரு விஷயம். இப்போ இந்த நானுன்ற தன்மை, இப்போ நாம் ரெண்டு பேரும் இங்கே உட்கார்ந்துருக்குறோம், நாம் நம்ம மனத்தில் நான் ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிக்கலாம், ரொம்ப பேர் அப்படி தான் நினச்சிட்டாங்க. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒரு அணு கூட கிடையாது, ஒரு அணுவில் ஒரு அங்கம் கூட கிடையாது, அந்த மாதிரி தான் நாம் ரெண்டு பேரும் இங்கே. ஆன்மீகம்னு ஏதோ பெரிய கஷ்டம் அப்படி கிடையாது, வேறு நோக்கத்தில் இருக்குது. நம் கண் பார்வை இப்படி இருக்குது, நான் அந்த தன்மை உள்நோக்கி இருக்குது. இந்த கண்ணை உள்நோக்கி பார்க்க முடியலையே. அதுக்கு தான் நம்ம கலாச்சாரத்தில் எப்பவுமே இந்த ரெண்டு கண் இருந்தால் பத்தாது, மூணாவது கண் திறக்கணும்னு சொன்னது என்னென்ன, மூணாவது கண்ணுன்னா எங்கேயோ இங்கே எங்கேயோ ஒரு கிராக் வரப்போகுது அப்படி இல்லை. மூணாவது கண்ணுன்னா ஐப்புலங்களில் பார்க்காதது பார்க்கறதுக்கு ஒரு கண்ணும் தேவை நமக்கு இருக்குது. இந்த ஒரு இப்போ ஆன்மீக பயிற்சி என்ன, இது ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை, இது ஒரு கருத்து இல்லை, இது ஒரு ஃபிலாசபி இல்லை, இது ஒரு விவாதத்துக்கு ஒரு அடிப்படை இல்லை. இது இது என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை அதிகப்படுத்துறதுக்கு, நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை இன்னொரு பரிமாணத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு சாதனை, அவ்வளோதான். இப்போது லட்சக்கணக்கில் மக்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம இந்த யோகா மயத்தில் இந்த ஈசா யோகா பயிற்சியில் அவர் எப்பவுமே கற்பனை பண்ணாதது இப்போ உணர்ந்துருக்காங்க. அவர் வாழ்க்கையில் உட்கா சும்மா உட்காந்தால கண்ணில் ஆனந்த தண்ணி வர்றது எல்லாருக்கும் அப்படி ஆயிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கான இதுவரைக்கும் உணராதது அவருக்குள்ள அவர் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா கொஞ்சம் மூணாவது கண் திறந்த மாதிரி தானே. ஆமாம், இது பல அடுக்கில் நாம் திறக்க முடியும். இது பிரத்தியொரு மனிதனுக்கு முடியும். இப்போது இந்த தென்னமரம் ஏற முடியுமான்னா ஒருத்தருக்கு முடியோ ஒருத்தருக்கு முடியாது. ஆனால் உள்நோக்கி போக முடியுமான்றது யாருக்கு முடியோ யாருக்கு முடியாதுன்னு இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க எல்லாமே முடியும், அனுமதி இருக்கிறவங்க எல்லாமே முடியும். மனத்தில் அனுமதி வேணும், அவ்வளோ